வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் சினிமா ஃபரி தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது த ஃபேமிலி மேன் சீசன் 2. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். த ஃபேமிலி மேன் சீசன் 2 இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா, தன்னோட ஃபேமிலிக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு நார்மல் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு பெரிய அட்டாக் நடக்க போதாகவும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு திரும்பவும் அவரை வேலையில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோவும் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த அட்டாக் அவர் தடுத்து நிறுத்தினாரா இல்லை அப்படிங்கிறதான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பார்த்திங்க அப்படின்னா, ராஜ் அண்ட் டிகே இவங்க ரெண்டு பேரும் தான் இயக்கியிருக்காங்க. இவங்க தான் முதல் சீசனையுமே இயக்கியிருந்தாங்க. இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோவை நம்ம மனோஜ் பாஜ்பாய் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம சமந்தா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா, பிரியாமணி, தேவதர்ஷினி, மயம் கோபி இந்த மாதிரியான நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட்டும் இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த வெப்சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த வெப்சீரிஸில் ஹீரோவாக இருக்கக்கூடிய மனோஜ் பாஜ்பாய் மற்றும் சமந்தா இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த வெப்சீரிஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரியாமணி, தேவதர்ஷினி, மயம் கோபி இந்த மாதிரியான நிறைய பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மொத்தத்தில் இதில் நடிச்சிருக்கூடிய எல்லாரோட ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த வெப்சீரிஸுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த வெப்சீரிஸோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த சீரிஸோட கதை தான். ஏன்னா இந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது, அதை ரொம்பவே சூப்பராக கையாண்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த சீரிஸுக்கு இந்த கதை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வெப்சீரிஸில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபுல் கதையுமே தான். ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்து மக்களை வந்து ரொம்ப ரொம்ப ராங்காக ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து இந்த வெப்சீரிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த வெப்சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து ஃபுல்லாக தமிழில் தான் வருது. ஸோ இந்த வெப்சீரிஸில் ஹிந்தியில் பார்க்குறது நல்லா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இதில் ஒரு சில இடங்களில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதை தவிர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லர் வெப்சீரிஸாக தான் இது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா த்ரில்லர் விரும்பிகளுக்கும் இந்த வெப்சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சீசன் 1 பார்க்காம சீசன் 2 பார்க்காதீங்க, ஏன்னா ஒரு சில இடங்கள் கனெக்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பாருங்கள். சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழில் இருக்குது. சீசன் 2 வந்து இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடியதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% தமிழில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஹிந்திலே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா ஃபார் தமிழ்.